சர்க்கார் அப்படின்ட்டு செம்ம ஸ்டைலில் நம்ம தளபதி விஜயோட சர்க்கார் படத்தோட டீசர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம மடியில் வந்து விழுந்துருந்தா சொல்லணும். ஸோ சர்க்கார் படத்தோட டீசர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா டீசரோட ஃப்ளோலேயே நமக்கு தெரிஞ்சிருது கதை என்ன அப்படிங்கிறது. என்னென்னா ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் ஒரு சிஇஓவாக இருக்கார் நம்ம தளபதி விஜய் அவர்கள். அவர் ஓட்டு போடுறதுக்காக சென்னை அதாவது இந்தியா வராரு. அங்கே வரும்போது பார்த்திங்கன்னா அவருடைய ஓட்டை வேற யாரோ போட்டிருக்காங்க. ஸோ அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா காண்டா இருந்தால் அது இங்கே இப்படி நடக்குது அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே லோக்கல் பாலிடிக்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார் போல. ப்ளஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கார்பரேட் மான்ஸ்டர், அவர் போய் காலை வச்சாலும் அந்த நாட்டை அழிக்க விட மாட்டார் அப்படி ஒரு கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வரலட்சுமி இன்ட்ரோ கொடுக்குறாங்க வாய்ஸ் ஓவரில். ஸோ இவ்வளோ கெட்டவராக நம்ம தளபதி விஜய் இதில் இங்கே வந்து மக்கள் இப்படி அவசப்படுறாங்க அப்படின்னு பார்த்த உடனே இவர் கூட வந்து கைக்கு ஒரு அரசியல்வாதிகள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதை தட்டி விட்டு இல்லை மக்களுக்காக நிற்கிற அப்படின்னு நல்லதாக மாதிரி அந்த வில்லன்களை வந்து எதிர்த்து நிற்கிறதா சர்க்கார். அந்த எதிர்த்து நிற்கிற பாயிண்ட் எதுவும் கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு கட்சி இணைப்பு விழா அப்படின்னு ஒன்று நடக்கிறாங்க. அங்கே நம்ம தளபதி விஜயர்கள் போகிறாரு. அங்கே போயிட்டு தன்னோட எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஆனால் அங்கே பல விபரீதம் நடக்குது. தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா தாக்கப்படுறார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை ஒன்று திரட்டி அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத படத்தோட மீதி கதை இருக்க போகுது. தனக்கான லீடர் தேர்ந்தெடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு, அவனுக்கு கீழே நடக்க பாருங்க ஒரு சர்க்கார் அப்படின்னு ஆடியோ லான்ச்சில் சும்மா சொன்னார் நினச்சோம். ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைலாக் சிம்லராக வந்து பார்த்தீங்கன்னா டீசர்லையுமே இருக்குது. ஸோ படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்க போகுது. ப்ளஸ் நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்க்க எப்படி இருக்காரு, எப்பா என்ன ஸ்டைலியா மனுஷன், 44 ஆன மாதிரி இருக்கிறாரு. ஒரு 20-25 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்குலாம் தொப்ப வர ஆரம்பிச்சு இந்த யங்ஸ்டர்ஸ்க்குலாம். ஆனால் 44 ஆகியமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலாக, அதாவது ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் கழிச்சு துப்பாக்கியில் வந்து நம்ம ஏஆர் முருகதாஸ் எப்படி நமக்கு ஸ்டைலிஷாக ஒரு தளபதி கொடுத்தாரோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு ஸ்டைலாக அப்படி நின்று கோட்டை அப்படி விரிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூஸ் பம்ஸ் மூமெண்ட் இருக்குல்ல அந்த மாதிரி ஆகுது. வரலட்சுமி சரத்குமார் ஒரு சூப்பரான ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ராதா ரவி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர். அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அரசியல் அந்த புடவை இதெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்காங்க. ஸோ கீர்த்தி சுரேஷ் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட வராங்க. ஆனால் தளபதி விஜய் கூட இருக்காங்க. ஸோ படம் ஃபுல்லாக வந்து அவங்களோட கேரக்டர் வெயிட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க கூட இருப்பாங்க போல. இதே மாதிரி யோகி பாபு வெறும் காமெடி மட்டும் யூஸ் பண்ணாமல் விஜய் அவர்கள் போராட்டம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட பேசுகிறப்ப கூடவே நிற்கிறாரு. ஸோ ஃபாரின்லேருந்து வர நம்ம தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் கைடாக வந்து நம்ம யோகி பாபு இருப்பார் போல. ப்ளஸ் ஜெமினி ஃப்ளைஓவரில் எடுத்த அந்த பைக் சீனு, ஜேசிபி முன்னாடி ஃபைட்டில் வந்து அப்படி தெரியும் மூமெண்ட் நமக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுத்தது அப்படி இப்படின்னு டீசர் பார்த்தோன்னா கூஸ் பம்ஸ் தான் இருக்குது. ஸோ தளபதி ஃபேன்ஸ் இவ்வளோ வெயிட் பண்ணதுக்கு சர்க்கார் டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தாக இருக்கும். டீசரே எப்படின்னா படம் எப்படி அப்படி நம்மளை வெறியேறுது. இன்னும் பார்த்தீங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்ட காட்சிகள் நிறையா இருக்கும் போல படம், கதையே அப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்கான எதிர்ப்புகள் வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையெல்லாம் தாண்டி டீசரில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் ஒன்று திரட்டி அவர் வந்து ஒரு அணியாக சேர்ந்து போராடுறாரு இல்லையா, அப்போ அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வச்சுக்கிறாரு. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்க. ப்ளஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ போட்டு அவங்களோட இயக்கத்தோட பேர் இருக்குது. ஸோ ஒரு இயக்கத்தை புதுசாக உருவாக்கியோ இல்லை ஆல்ரெடி இருந்த ஒரு இயக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உந்துகோல் கொடுத்தோ நம்ம தளபதி விஜய் அவர்கள் அதை ரன் பண்ணுறாரு. ப்ளஸ் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் உட்காந்துருப்போ நம்ம தளபதி விஜய் உட்காந்துருக்காரு. பின்னாடி கம்ப்யூட்டரில் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்காளர் அடையாளம் இருக்குல்லையா அந்த லிஸ்ட்டெல்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த எலெக்ஷனில் இருந்து பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி சீன்ஸ்லாம் அப்படி இருக்கும் போல. அதை தாண்டி ஒரு மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எரியிற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்குது. அதை பார்த்து நம்ம தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு கணங்குறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் இருந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து படத்தில் வச்சிருக்க ட்ரை பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்குறப்ப நமக்கு இன்னும் நல்லா கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பல மக்கள்லாம் வந்து கையால் உடச்சு தலையில் உடச்சு ஸோ அப்படி ஒரு மாதிரி இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உந்துகள் கொடுக்குற மாதிரி நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்து அப்படி முன்னாடி நடந்து வராரு. அந்த இடத்துல தான் ஒருவர் புரட்சி பாட்டு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யோகி பாபு கூட வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் நைட்டில் வந்து ஒரு லைட்டு கீழே வந்து ஒட்டுமொத்த மக்கள் நிப்பாட்டிட்டு ஒரு மோட்டிவேஷனல் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அதுவும் படத்தில் ஒரு இம்பார்ட்டான சீனாக இருக்க போகுது. ப்ளஸ் அந்த சீன் எப்படி வருதுன்னா அந்த சீனில் அவர் போட்டிருக்க அந்த கோட்டு அந்த டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த கட்சி மீட்டிங் சண்டை போட்டு வந்தால் சொன்னால் இல்லையா அந்த ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ ஒருவேளை கட்சி மீட்டிங் முடிச்சுட்டு அந்த சண்டையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து இப்படி பேசுவார் போல. அந்த சர்க்கார் அப்படின்னு சொல்லும்போது அப்பா கண்ணில் இருந்த ஃபயர் இருக்குது பார்த்தீங்களா, அது தியேட்டரில் வந்து சும்மா ஆனால் திருக்கி போகுது. சொல்ல சொல்ல நமக்கு சொட்டாது பார்த்தீங்களா, அந்தளவுக்கு ஹீட் ஆகுது நமக்கு. ப்ளஸ் ரீசெண்டாக முருகதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா கட்டே இல்லாமல் 2 நிமிஷத்துக்கு ஒரு டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அடிச்சுட்ருக்காரு நம்ம தளபதி விஜய். ரொம்ப எமோஷனாக அதுலேருந்து ஒரு சின்ன அப்படி பிட்டு மாதிரி வந்து டிசைடில் வந்து போகுது. அந்த க்ரீன் ஷர்ட் கண்ணாடி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே அந்த மிஸ்ஸல் அந்த விஜய் அப்படியே வந்துட்டு போகிறாரு. ஸோ ஓவரால் டீசர் பக்கம் பண்ணி தெரியுதுன்னா கதையோட அந்த ஒன் ஃப்ளோ தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து ஒரு சின்ன சீன் கூட நம்ம கண்ணு அப்படி போகாது. ஏன்னா அந்தளவுக்கு எங்கேஜிங் இருக்க போகுது. ஏன்னா கதை இதுதான் தெரிஞ்சு போச்சு. படமும் சரி கதைக்கூட டேரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். ஓட்டு போடுறதுக்காக தமிழ்நாடு வர விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அங்கே நடக்கிற ஒரு அநீதி, அதாவது அவரோட ஓட்டை யாரை போட்டுறாங்க. ப்ளஸ் கார்பரேட்டில் ஒரு மிகப்பெரிய கிங்காக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்த உடனே அரசியலுக்குள்ளே வந்து அந்த கார்பரேட் மூலையை யூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு உந்துவேகமாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறாரு. ஆனால் அவர் அரசியலில் இறங்கல படத்தில் மக்களுக்கு கூட சப்போர்ட்டாக தான் நிற்கிறாரு. ஸோ ரியல் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை கட்டுப்படுத்தி வைக்கிறது வந்து ஒரு சில கார்பரேட் நிறுவனங்கள் தான். அப்படிப்பட்ட கார்பரேட் அரசியலுக்குள்ள வந்தால் அது மக்கள் பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்தில் கதை அமைஞ்சிருக்கு. அதுதான் படமும் டெலிவரி ஆக போகுது. ஸோ டீசர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது, தளபதி விஜயர்களை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக வீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.